மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் ராசிக்கு சுகம் தரும் சுக்கர வரும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சஞ்சரிக்க உள்ளார் விளக்கமளிக்கிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சுகம் தரும் சுக்கர கிரகம் மேஷம் முதல் மீன ராசி வரையில் வரும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கால புருஷ தத்துவ ஞானத்திற்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து பன்னிரண்டு ராசிகளுக்குமே சுகம் அல்ல மகா சுகம் தர சித்தமாக இருக்கிறார் ஆனால் இந்த மகா சுகத்தை அள்ளிப்பருக விழிப்புணர்வு பெற்றவர்களாலேயே முடியும் விழிப்புணர்வு எப்படி வரும் உங்களை நீங்கள் அறியும் போது உங்களை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழும்போது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் உங்களால் இந்த சுகம் தரும் சுக்கர கிரக பயிற்சி அல்ல எந்த கிரகத்தின் பயிற்சியும் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்றால் அப்பொழுது நீங்கள் உங்களை அறிய வேண்டும் என் அனுபவத்தில் நான் கடந்த முப்பது வருடங்களாக ஆண்டி முதல் அரசன் வரை உள்ள மனிதர்களுக்கு அனைவருக்குமே ஜோதிடம் பார்த்துள்ளேன் யாருமே முழுமையாக வாழவில்லை என்பதை அவர்களுடன் பழகும்போது தெரிந்து கொண்டேன் ஆம் நான் பலதரப்பட்ட மக்களுடன் பழகியவன் சினிமா துறையில் ஆண் பெண் பிரபலங்களுடனும் தொழிலதிபர்களுடனும் அரசியல் பதவியில் உள்ளவர்களுடனும் என்று அனைத்து தரப்பு மக்களிடமே நான் பழகி உள்ளேன் ஆனால் யாருமே முழுமையாக வாழவில்லை என்பதை அவர்கள் வாயின் வழியாகவே தெரிந்து கொண்டேன் ஏன் மனிதனால் ஏன் முழுமையாக வாழ முடியாமல் போகிறது காரணம் ஒரு முழுமையாக வாழ்கிற மனிதனை நீங்கள் அடிமையாக்க முடியாது சமுதாயத்திற்கு அடிமைகள் தான் தேவை அப்போதுதான் மனிதர்களை இராணுவத்திற்கு அனுப்பி எதிரி நாட்டு மக்களை கொன்று குவிக்க பயன்படுத்த முடியும் ஓர் முழுமையாக வாழுகிற மனிதன் அமைதியாக தான் இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சியுடன் வாழ்வான் அதனால்தான் நம் நாட்டிலே சித்தர்கள் சொன்னார்கள் சும்மா இருப்பதுவே சுகம் சுகம் அதற்காக அவன் சும்மா அமர்ந்து கொண்டிருக்க மாட்டான் அவன் விரும்பிய வாழ்க்கையே வாழ்வான் அவனை நீங்கள் ராணுவத்திற்கு அனுப்பி மக்களை கொல்லச் சொல்ல கட்டளையிட முடியாது அவன் உங்கள் கட்டளைக்கு அடிபணிய மாட்டான் அவன் உங்களுடைய முட்டாள்தனமான எந்த கட்டளைக்கும் அடிபணிய மாட்டான் அவன் உங்களுக்கு பணிய மாட்டான் அவனை நீங்கள் அரசியல் களத்தில் இறக்கி தொண்டனாக்க முடியாது காரணம் அவனுக்கு உண்மை தெரிந்துவிடும் யாரோ ஒருவர் அரசியல் ஆட்சி பதவியில் வந்து சுகம் அனுபவிக்க நான் ஏன் என் வாழ்க்கையின் சுகத்தை முழுமையாக அனுபவிக்காமல் வாழாமல் இந்த மனிதருக்காக சேவை செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் ஒரு முழுமையாக வாழுகிற மனிதன் சினிமா கொட்டகை முன் நீண்ட வரிசையில் நின்று காத்து கிடந்து யாரோ திரையில் காதலிப்பதை இவன் பார்க்க விரும்பமாட்டான் அவன் அவனுக்காகவே ஒரு பெண்ணை காதலிக்க நேர்ந்தால் யார் சினிமா தியேட்டர் சென்று யாரோ ஒரு ஆண் பெண் காதலிப்பதை பார்க்க போகிறார்கள் இதையெல்லாம் செய்பவர்கள் அவர்களாகவே வாழாதவர்கள் அதனால்தான் வேறு யாரோ சினிமாவில் நடனம் ஆடி பாடி காதலில் ஈடுபடுவது அத்தனை சுவாரஸ்யமாகி விடுகிறது அவர்களுக்கு நன்றாக நினைவில் வையுங்கள் உங்கள் சுக்கர கிரகத்திற்கு சினிமா என்றால் என்னவென்று தெரியாது சினிமாவில் யாரோ ஆடி பாடுவதற்காக அந்த கிரகம் வானில் சுற்றி கொண்டிருக்கவில்லை அரசியலில் யாரோ வென்று அவர்களுடைய பேராசைக்காக ஆட்சியை பிடிப்பதற்காக அந்த சுக்கர கிரகம் அங்கே சுற்றி கொண்டிருக்கவில்லை சுக்கிரன் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே தங்களுடைய சொந்த காதலுடனும் அவர்களின் சொந்த விருப்பங்களுக்கு ஏற்ப ஆடி பாடி மகிழ்ந்து அந்த சுக்கர கிரகத்தின் அனைத்து வித உச்சபட்ச சுகானுபவங்களை தரத்தான் அவர் ஒவ்வொரு வருடமும் துலாம் ரிஷபம் மீனத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் ஆனால் உங்கள் சமுதாயமோ உங்களை நீங்களாக வாழாமல் இருக்கத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது அதுதான் உயர்ந்த கொள்கை என்றும் உங்களுக்கு போதித்திருக்கிறது காரணம் ஒரு முழுமையாக வாழும் மனிதனை அடிமையாக்க முடியாது என்பது சமுதாயத்திற்கு நன்றாக தெரியும் அந்த சமுதாயத்திலேயே ஆள்பவர்களுக்கு நன்றாக தெரியும் சமுதாயத்திலே அடிமைகள் தான் தேவை இந்த ஜோதிடக்கலை மூலமாக முழுவதும் தன்னைத்தான் யார் என்று அறிந்து விட்டனரோ அவர்களே இந்த சுக்கர கிரக பயிற்சியில் சுக்கிரனின் முழு சுகானுபவங்களை அனுபவிப்பார்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளேஷம் முதல் மீனம் வரையில் இந்த சுகம் தரும் சுக்கர கிரகம் வருகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் அதில் குறிப்பிட்டு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் அவர் அங்கே மூலத்திரிகோண பலத்தில் இருக்கிறார் காலபுருஷ தத்துவ நாளை நான்காவது ராசி கடகராசி ராசியாக இருந்தால் இந்த சுகம் தரும் சுக்கர கிரக பயிற்சி ஐம்பது சதவீதம் லக்னமாக இருந்தால் நூறு சதவீதம் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்தே இரண்டாயிரத்தி செப்டம்பர் மாதத்திலிருந்தே இவர்களுடைய வியாபாரம் முடக்கமாகிவிட்டிருக்கும் இவருடைய வர்த்தகம் வியாபாரம் வேறு வர்த்தகம் வேறு வியாபாரம் என்றால் ஓரிடத்தில் வந்து கடை அமர்த்து செய்வது வர்த்தகம் என்றால் பல நாடுகள் பல மாநிலங்களுக்கு சென்று வந்து அந்த பிரான்ச்சுகளை பரப்புவது ஆக இந்த இரண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் வியாபாரம் வர்த்தகம் முடக்கமாகி போயிட்டுருக்கும் பெரிய திண்டுக்கல் பூட்டை வாங்கி பூட்டு போட்டிருப்பாங்க எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் அந்த பூட்டு இப்போ ஓப்பன் ஆகும் வரக்கூடிய ஒன்று ஒன்பது பதினெட்டு அதாவது ஒன்றாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அது ஓப்பன் ஆயிடும் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும் மீண்டும் வந்து பேங்க்காக கூப்பிடுவோம் மீண்டும் வாங்க சார் ஒரு ஓடி வாங்கிங்க அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டாங்க சார் இதை வந்து பிரச்சினை பண்ணிக்கலாம் சார் மீண்டும் வியாபாரத்தை ஆரம்பிங்க எங்களை வட்டி கட்டுங்கன்னு டப்ப 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 டப்பட எப்படி காரியம் கெட்ட நேரம் வரும்போது உங்களை கேட்காம உங்களை கேட்டுக்கிட்டால் வந்து வந்து கிரகங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து பிடுங்குது உங்களை கேட்கறதே கிடையாது வாழ்க்கை உங்கள் தர்க்கங்களுக்கு செவி சாய்ப்பதில்லை அது தனக்கென்று ஒரு பாதையை வகுத்துக்கொண்டு தொந்தரவில்லாமல் நகர்கிறது அதுதான் ஜோதிட பாதை அது திசா புக்தி அந்தர சூட்சம ரீதியாக உங்களுக்கு அளவிட்டு அளவிட்டு பழங்களைத் தருகிறது இது காலபுருஷ தத்துவ ஞானத்திற்கே தாய்ஸ்தானம் கடகம் உங்கள் தாய் உங்களை என்னங்க பாதுகாக்க முடியும் அந்த ஒம்பது மாதம் வயிற்றுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறது கூட அவங்க கண்ட்ரோல் கிடையாதுன்றது நான் பேசியிருக்கேன் அதுவும் அந்த நவகிரக கண்ட்ரோல் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பிரபஞ்சத்தாய் செய்கிறாள் ஆக காலபுருஷனுடைய பிரபஞ்சத்தாய் கடகம் அந்த பிரபஞ்சத்தாய்தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு பெற்ற உயிர்களை அவள் தான் காப்பாற்றுகிறாள் பிறகு இந்த ஜாதகம் என்ன உங்கள் அப்பா அம்மாவை கொடுத்தாங்க உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல அவங்க ரெண்டு பேரும் காமசோகம் அனுபவிக்கிறதுக்கு ஒன்று சேர்ந்தாங்க அதில் சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு இது அவங்க கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் இது உங்கள் கர்மாவின் கண்ட்ரோலில் உண்டு ஒரு விஷயத்தை மனதில் இருத்து வைத்துக் கொள்ளு கர்மா கர்மா என்றால் என்ன தெரியுமா நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படியே அனுபவிக்கிறீர்கள் அதுதான் கர்மா இதுக்கு பின்னாடி வந்தவர்களெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாதனால அந்த கர்மா நித்தியத்துவம் பெற்று விட்டது கர்மா என்றால் தூய சமஸ்கிருத சொல்லுது அந்த சொல்லுக்கு அர்த்தம் வந்து எண்ணங்கள் செயல்கள் கற்பனைகள் எண்ணங்கள் முதல்ல வந்தால் தானே செயல் வருது ஆக காலபுருஷ தத்துவ நானத்துக்கே வந்து எண்ணங்களையும் செயல்களையும் அதாவது எண்ணங்களையும் கற்பனைகளையும் தரக்கூடிய அந்த லக்னத்தை நீங்கள் லக்னமாக பெற்று இந்த சுகம் தரும் சுக்கரப்பயிற்சி நாளில் வந்து உட்காட்டுறான் பாருங்க இது வரணும் வீடு அடமானத்துக்கு போய்டுன்னு பயந்திங்கள்ல மீண்டும் அதுக்கு மேலே ஒரு லோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடமானத்துக்கு தப்பிச்சிருவீங்க அதே மாதிரி சில பேர் சொத்துக்களும் வாங்குவீங்க ஏன்னா அடுத்தது குரு பயிற்சிக்கும் நல்லா இருக்குல்ல அது மூணு மாதத்துக்கு முன்னாடி அது வேலை செய்யும் ஆக கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் திண்டுக்கல் பூட்டை ரெண்டாயிரத்தி பதினாறில் பூட்டினவங்க வியாபாரத்துக்கு இப்போ மீண்டும் அந்த பூட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவான் பேங்காரை மீண்டும் உங்கள் வண்டி டிரைவ் ஆகும் அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு தொல்லை இல்லாமல் டிரைவ் ஆகும் சந்தோஷமாக இருக்கும் ஆறில் வேறு சனி இருக்கார் அப்புறம் ஏன் கவலைப்பட்றீங்க அதனால் அடுத்த ரெண்டு வருஷம் உங்கள் காட்டில் மழை அதில் ஒரு வருஷம் வந்து அடைமழை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் டு பத்தொன்பது செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் டு பத்தொன்பது செப்டம்பர் அடைமடை இந்த கடலில் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது குரு தசை சுக்கரபுக்தி இருக்கணும் குரு திசை இருந்தால் நூறு சதவீதம் அதே போல் குரு குருபுக்தி இருந்தாலும் தப்பில்லை செவ்வா திசையில் சுக்கிர புக்தியா இன்னும் பிரமாதம் இல்லை செவ்வா திசையாக இருந்தாலும் பிரமாதம் ஆக குரு தசை சுக்கரபுக்தி என்றால் நூறு சதவீதம் செவ்வா திசை சுக்கரபுக்தி என்றால் எழுபது சதவீதம் வெறுமனே சுக்கர திசை சனிபகுதி என்றாலும் நூறு சதவீதம் வேறு எந்த திசை நடந்தாலும் மூன்றாவது ரகம் அதுதான் இந்த கடகலகணக்காரருடைய பலன் இவருடைய பிரதான பலனே சொத்தை மீட்டுவதும் சுகபோகத்தை அனுபவிப்பதும் அது பெண் சுகபோகம் நிச்சயம் பெண் என சுக்கரன் பெண் காம இதுதான் நடக்கும் அதே மாதிரி புத்திரக்காரனோடு சேர்ந்ததுனால பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் கல்வி சம்பந்தப்பட்ட கடன் அமைவதும் சுபகாரியங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் திருமணம் போன்ற சுபகாரங்களும் செய்து மகிழ்தலும் தனக்கே திருமணமாகவில்லை என்றாலும் திருமணம் நடப்பதும் ஆக வர்த்தக வாணிப தொழில் ரீதியான உயர்வுகளும் ப்ரமோஷன்களும் புதிய சொத்து சொத்துக்களை வாங்கி மகிழ்தலும் இப்படிப்பட்ட அற்புதமான அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வினயஸ்தானம் இது வந்து வினயமே இல்லாதவங்க கூட இப்போ வினயமாக நடந்துப்பான் வினயமாக பேசுவான் நாலாம் இடம் வினயம் வியாபாரத்துக்கு வினயம் வேணும்னு தாய் அன்பை பெறுவது தாய்க்காக சில சௌகரியங்களை செய்து கொடுப்பது எப்படி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் வார்த்தைகள் ஜோதிடத்தை பற்றி பேசினா ஒரு லக்னத்தை பற்றி ஒரு வருஷம் பேசலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துக்கு பன்னெண்டு வருஷம் பேசலாம் டெய்லி ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா இது கடல் சாகரம் இதுதான் கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும் இந்த சுகம் தரும் சுக்கர கிரகம் சுகஸ்தானத்திலேயே வருகிறார் அதனால் இவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அவர் தருவார் அவர் சொந்த வீட்டில் மூலத்திரிகோணத்திலே ஆட்சி லௌகீக சுகங்களை தூக்க செய்பவன் சுக்கர பகவான் அதனால்தான் மூலத்திரிகோண பலத்தை அவன் ரொம்ப கம்மியாக வாங்குகிறான் அதனால் தான் இந்த உலகத்தில் சுகம் அனுபவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் சுகம் எப்போது வருந்தாலும் ஏன்னு கேட்காதீங்க அனுபவிங்க துக்கம் எப்போது வந்தாலும் அதை அறிய ஆரம்பிங்கள் சுகத்தை அறிய அறிய மகா சுகம் ஏற்பட்டுவிடும் துக்கத்தை அறிய அறிய துக்கம் முழுவதுமாக அழிந்துவிடும் உங்களுடைய சுயமே சுகம்தான் இப்போது யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஜோசியர்கிட்ட என் ஜாதகம் எப்படிங்கிறது தான் கேட்குறாங்களே தவிர நான் எப்படி இருக்கேன்னு கேட்க முடியுமா அப்பாங்க நான் எங்கே வந்தது வரவே இல்லை பட்டர் நானும் வராது நானும் வராது நீங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஜோசியர்கிட்ட போய் சார் என் ஜாதகத்துக்கு எப்போ சார் நல்லா இருந்தால் கேட்குறீங்க சார் எனக்கு எப்போ நல்லா சொல்லுங்கன்னா சொல்லவே முடியாது அப்பாங்க நீங்கள் இல்லவே இல்லை காமம் அனுபவித்தாலும் இரண்டு சக்திகள் அனுபவிக்கின்றது பிரபஞ்ச சக்தி தான் அனுபவிக்குது அந்த பிரபஞ்ச சக்தி உங்களை ஒரு ஊடகமாக பயன்படுத்திக்கிது அவ்வளோதான் இதுதான் வந்து சூக்ம பார்வை ஜோதிடத்துக்கு சூக்ம பார்வை தேவை ஆங்கிலத்தை சொன்னால் நாலேஜ் வந்து எல்லாருக்கிட்டே இருக்கும் பட் மைனூட் நாலேஜ் தான் உயர்ந்த புத்திசாலிகளிடம் இருக்கும் தான் உயர்ந்த புத்திசாலிகளை தேடி உண்மை வந்து அவர்கள் வாயில் அமரும் இதுதான் சத்தியம் ஆக இந்த லௌகிக சுகம் அனைத்து சுகங்களையும் இந்த கடகலக்கின வருகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அனுபவிக்கப் போகிறார்கள் அதிலே மூலத்திரிகோண பலத்திலே ஒன்று ஒன்பது பதினெட்டு முதல் பதினைந்து ஒன்பது பதினெட்டு வரை மிகுந்த நற்பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் சனி திசை சுக்கர புக்தி சுக்கரதிசை சனி புக்தி முதல் தரம்

double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.